நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி. நம்முடைய ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில இன்றைக்கு நமக்காக திருமதி அண்ணம் மேம் வந்திருக்காங்க. அவங்க என்னெல்லாம் ஸ்பெஷலான ரெசிபிஸ் பண்ண போறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் மேம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். சோ இன்னைக்கு என்ன சமையல் பண்ணி கொடுக்க போறீங்க? இன்னைக்கு ரெண்டுமே ஸ்நாக்ஸ் தான். ஓகே, சும்மாவே நீங்க ரொம்ப கூலா சமைப்பீங்க. இன்னைக்கு வந்து மிக்சட் வெஜிடபிள் பஜ்ஜியும் ஆலு பன்னீர் போண்டாவும். சூப்பர். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஆலு பன்னீர் போண்டாக்கு வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சுக்கலாம். ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு பாதி பாதியா நறுக்கி வேக வச்சிடணும். இது வந்து நல்லா ஒரு மூணு சவுண்ட் வேகட்டும். அதுக்குள்ள நம்ம மிக்சட் வெஜிடபிள் பஜ்ஜிக்கு ஒரு மாவு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் போடலாம். ஏன்னா பிள்ளைங்க வந்து எது எது சாப்பிடலையோ அதெல்லாம் போடலாம். இப்ப நம்ம வந்து கேரட்டு, கேப்சிகம், பேபிகார்ன், முட்டைக்கோஸ், வெங்காயம் எடுத்துக்கோம். இதுல காலிஃபிளவர் போடலாம், பாவக்காய் கூட போடலாம். இந்த மாதிரி கட் பண்ணிட்டு போடலாம். இதுல எல்லாம் புடலங்காய் போடலாம், எல்லாமே போட்டுக்கலாம், நல்லா இருக்கும். தெரியாது, ஏன்னா நம்ம கடலை மாவு எல்லாம் போடுறதுனால அது டேஸ்ட் நல்லா இருக்கும். இதுக்கு கடலை மாவு ஒரு கப் அளவுக்கு போட்டுக்கலாம். அரிசி மாவு இது வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. கார்ன்ஃபிளவர் கொஞ்சம், இதுவும் வந்து அரிசி மாவு அளவே. சரி, கார்ன்ஃபிளவர் மாவு இல்லட்டானா அரிசி மாவே போட்டுக்கலாம். மிளகாப்பொடி இதுல, இஞ்சி பூண்டு அந்த ஸ்மெல் பிடிக்கிறவங்க அது கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு, இப்ப நம்ம ஹோட்டல் எல்லாம் போய் சாப்பிட்டோம்னா கிறிஸ்பி வெஜிடபிள்ஸ் இருக்கு இல்லையா? ஆமா, அது இந்த மாதிரிதான் எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆமா, தண்ணி இதுல எல்லா வெஜிடபிள்ஸையும் அப்படியே போட்டுக்கலாம். நம்ம யூஷுவல் பஜ்ஜி மாதிரி டிப் பண்ண எல்லாம் வேண்டாம், அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெஜிடபிள் பஜ்ஜிக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அண்ணம்மா வந்துட்டு பேபிகார்ன் எடுத்திருக்காங்க, வெங்காயம், கேரட், முட்டைக்கோஸ் எடுத்திருக்காங்க, ஸோ அதே மாதிரி கொடை மிளகா எடுத்திருக்காங்க. நமக்கு என்னெல்லாம் காய்கள் விருப்பப்படுறோமோ எது வேணா இதுக்கு ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் பஜ்ஜி மாவு நம்ம எப்பவும் தயார் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் கடலை மாவு, அரிசி மாவு, கொஞ்சமா கார்ன்ஃபிளவர் சேர்த்துக்கிட்டாங்க, உப்பு ஆட் பண்ணிட்டாங்க, மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்து தண்ணி விட்டு நல்லா கிளறிட்டாங்க. அதோட எடுத்து வச்சிருக்கிற வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இந்த பஜ்ஜி எப்படி நமக்காக ரெடி பண்ணி கொடுக்கறாங்க. இப்ப இது ரெண்டு விசில் வந்துருச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி கலந்து வச்சுக்கணும், ரொம்ப மாவு இருக்க கூடாது. அப்புறம் நம்ம போடுற நம்ம வெங்காய பஜ்ஜி அந்த மாதிரி வந்துடும். கொஞ்சம் அப்படி பட்டும் படாம இருந்தா நல்லா டேஸ்டா இருக்கும். சரி, இப்ப எண்ணெய் காஞ்சிருச்சு, உங்களுக்கு வீட்டுல மேட் இருக்காங்களா மா? இல்லப்பா. இல்ல இல்ல, இருந்தாலுமே உங்களை புகழ் வாங்கன்னு சொல்ல வந்தேன். பாத்திரம் பண்றதே இல்ல, ஏன்னா நம்ம நிறைய பாத்திரம் எடுத்து போட்டுட்டோம்னா சமைக்கிறதே கஷ்டமான வேலை மாதிரி தெரியும். கொஞ்சம் நான் அதுக்குதான் ஃபர்ஸ்டே பிளான் பண்ணிக்குவேன், ஒரு இதுல கட் பண்ணனா, ஏன்னா அதையும் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டி இருக்கு இல்லையா. இப்ப சில நிறைய இப்ப எல்லாம் வேலைக்கெல்லாம் ஆள் கிடைக்கிறது இல்ல, அதனால நம்மளே இனிமேல் நம்மளே செய்யும்படியா தான் வரும். ஏன்னா எல்லாருமே வந்து வேற வேற வேலைகளுக்கு தானே போறாங்க, அதனால நம்மளே வந்து கூடுமான வரையிலும் இந்த மாதிரி ஃபர்ஸ்டே பிளான் பண்ணிக்கணும். கட் பண்றோம்னா அதை மாவு எடுக்கிறோம், அதுலயே போட்டு ஒரே இதுல செய்யற மாதிரி பண்ணிக்கிட்டோம்னா கழுவுறதுக்கும் ஈஸி ஆகும், எல்லாமே ஈஸி. தண்ணி செலவு, தண்ணியும் கம்மியா செலவாகும், எல்லாமே இப்ப தண்ணியும் கஷ்டமா தான் இருக்கு.
நிறைய ஏரியால எல்லாம் வந்து தண்ணி எல்லாம் லாரியில தானே வாங்கி யூஸ் பண்றாங்க. அதனால எல்லாமே பார்க்க வேண்டியிருக்கு. இப்ப சாம்பார் எல்லாம் நம்ம செய்யறோம்னு வச்சுக்கிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், பருப்பு எடுக்கிறோம் இல்லையா, ஒரே இது சாம்பார் எவ்வளவு வைக்கிறோமோ அதையே எடுத்துருவேன் ஃபர்ஸ்ட். அதுலயே பருப்பு எடுத்து போட்டுட்டு அதுலயே வந்து தண்ணி ஊத்தி புளிய ஊற வச்சிருவேன், காய மாத்திரம் போட்டுட்டு வச்சு அதுலயே ஊத்திடலாம். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இது அப்படியே நல்லா கிறிஸ்பா அந்த சத்தம் அடங்குற வரையும் வேக வச்சுக்கணும். நல்லா வெந்துருச்சு, இத வந்து ஆற வச்சிடலாம் அப்படியே எடுத்து. இந்த வெஜிடபிள் பஜ்ஜி பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு அன்னம்மா வந்து கேரட்டை, குடமிளகா, வெங்காயம், பேபிகார்ன் இதெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க, கோஸ் எடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி பஜ்ஜி மாவுக்கு வந்து கடலை மாவு, அரிசி மாவு, கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிட்டாங்க, உப்பு ஆட் பண்ணாங்க, மிளகாய்த்தூள் ஆட் பண்ணி தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கிட்டாங்க. அதோட வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறிகளையும் சேர்த்து எண்ணெய் காய வச்சு இப்போ பஜ்ஜியாக பொரிச்சிட்டு இருக்காங்க. இது வந்து சாதத்துக்கு கூட நம்ம சைட் டிஷ்ஷா கொடுக்கலாம், ஏன்னா எல்லா வெஜிடபிள்ஸும் இருக்கு இல்லையா. இப்ப இந்த மாதிரி செவந்திருச்சு இல்லையா, எடுத்துடலாம். இதுல கலர் குடமிளகா இருக்கு இல்லையா, அதெல்லாம் கூட போட்டுக்கலாம். குடமிளகா மாத்திரம் கண்டிப்பா போட்டுக்கணும், அந்த ஸ்மெல் வந்து நல்லா இருக்கும். இத வந்து தோல் உரிச்சுக்கணும். இப்ப இது வந்து மசாலா, இந்த ஆலு இதெல்லாம் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, பொடிய கட் பண்ணி போட்டுக்கோ. பச்சை மிளகாய் இது கொஞ்சம் காரத்துக்கு, ஒரு ஒரு பச்சை மிளகாய் அளவுக்கு. கொஞ்சம் பஞ்சப்பொடி, கொஞ்சம் கரம் மசாலா, இப்ப நல்லா வதங்கிருச்சு. பன்னீர் போட்டுக்கலாம். பன்னீர் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு. இத வந்து அப்படி கூட எடுத்து சப்பாத்தில ரோல் பண்ணி சாப்பிடலாம். இப்ப நம்ம மசிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, இந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி, கொத்தமல்லி எல்லாம் நம்ம வாங்கிட்டு வந்ததும் வாடி போயிருக்கு இல்லையா, அத கொஞ்ச நேரம் இந்த மாதிரி தண்ணியில போட்டு வச்சிட்டோம்னா ஃப்ரெஷ் ஆயிடும். புதினாவும் அதே மாதிரி தான். சில சமயம் வந்து கடையில காஞ்சு போன மாதிரி இருக்கும், அவங்க வெளியிலே போட்டு வச்சிருப்பாங்க, நம்ம வந்து அப்படியே கொஞ்ச நேரம் தண்ணியில போட்டோம்னா பாருங்க, இப்ப இது காஞ்ச மாதிரி இருந்து எவ்வளவு ஃப்ரெஷ் ஆயிடுச்சு. இது ஆறினதும் அப்படி உருட்டணும், அடுப்பு அமுத்திடலாம். சரி,
இப்போ வந்து இது ஆறட்டும். அதுக்குள்ள இதுக்கு ஒரு மாவு ரெடி பண்ணிக்கலாம். என்ன வேணும்? கடலை மாவு, நம்ம எவ்வளவு உருளைக்கிழங்கு இருக்கோ அதுக்கு பார்த்து சேர்த்துக்கணும். பத்தலைன்னா அப்புறம் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்ப ஒரு கப் எடுத்தோம்னா அரிசி மாவு வந்து கால் கப்பு. தனி மிளகாப்பொடி ஒரு அரை டீஸ்பூன் அளவு. ஓமமும் ஒரு அரை டீஸ்பூன். பெருங்காயம், உப்பு, இதுவும் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். கடலை மாவு, அரிசி மாவு, மிளகாய் தூள், உப்பு, ஓமம் சேர்த்திருக்காங்க. அதோட பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிருக்காங்க. இத நம்ம வந்து இந்த உருளைக்கிழங்குக்கும் உப்பு சேர்க்கல, எப்பவுமே அதையும் போட்டு அப்படியே நம்ம இப்ப பிசைஞ்சுதான் உருட்ட போறோம். இத வந்து அப்படி ஆறிடுச்சு. இத வந்து இந்த மசாலா வச்சு ஸ்டஃப்டு சப்பாத்தி கூட பண்ணலாம். இது எவ்வளோ சைஸ் உருண்டை வேணுமோ அந்த அளவு உருட்டிக்கலாம். இந்த சைஸ் உருட்டிக்கலாம். இப்ப மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி, மாவு ரெடி, மாவு ரெடி, இது உருண்டை ரெடி, எண்ணெய் ரெடி, போட்டுடலாம். நம்ம இந்த மாவுல ஓமம் எல்லாம் போட்டிருக்கிறது உருளைக்கிழங்கு போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு சரியாயிடும். இதெல்லாம் கூட நம்ம முதலே பண்ணி வச்சுக்கலாம். காலையில குக் பண்றோம்ல, அப்ப பண்ணி வச்சுக்கிட்டோம்னா உருட்டியும் வச்சுக்கலாம். வச்சுட்டு சாயந்தரம் பிள்ளைங்களுக்கு இந்த மாவு மாத்திரம் கரைச்சிட்டு போட்டு கொடுக்கலாம். நம்ம வந்து எல்லாம் பண்ணணுங்கிறதுனாலதான் நிறைய வேலைகளே விட்டுறோம். கொஞ்சம் நல்லா கிறிஸ்பானதும் எடுத்துடலாம், ஏன்னா எல்லாமே வெந்ததுதான். நார்த்து சைட்லாம் போனா இந்த மாதிரி பூண்டா பஜ்ஜி இதுதான் ரொம்ப, அதை அப்படியே கட் பண்ணிட்டு அது மாதிரி சட்னி. வடா பாவ்லயே இந்த மாதிரி ஆலு போண்டா, பன்னீர் இல்லாம ஆலு போண்டா இருக்கும், அத நடுவுல வச்சுட்டு பாவ் அந்த பன்னுக்கு நடுவுல. எண்ணெய் கூட குடிக்கல பாருங்க. இப்ப போண்டா பஜ்ஜி ரெடி, சாப்பிட்டு பாருங்க. தேங்க்யூ. சோ நீங்க அண்ணம்மா நமக்காக ரெண்டு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துருக்காங்க, ஒரு பஜ்ஜி ஒரு போண்டா. இதனுடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பிரமாதம் மேம், ரொம்ப இந்த காரம் மசாலா எதுவுமே இல்லாம ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். முக்கியமா நீங்க சொன்ன மாதிரி குழந்தைங்களுக்கு பிடிக்கும், அவங்க அது வெஜிடபிள்ஸ் கூட பெருசா நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. ரொம்ப டேஸ்டாவும் இருக்கு, அந்த ஒரு ஸ்வீட்னஸும் இருக்கு. சோ அது வந்து சாப்பிடறதுக்கு ரொம்ப பிரமாதமா இருக்கு மேம். எக்ஸலன்ட் மேம், முக்கியமா ஓமம் தான் ஹைலைட். பெருங்காயத்தூள் சேர்த்திருக்கீங்க, பட் அதை விட ஓமம் தான் நல்லா காத்ததும் ஆறினாலும் நல்லா டேஸ்டா இருக்கும். அதோட நீங்க சொன்ன மாதிரி ஒரு சட்னியோட சாப்பிட்டோட ஈவினிங் சூப்பரான ஒரு ஸ்நாக்கா இருக்கும்.
டிப்ஸ் உனக்கு ரெண்டுமே வந்து வழக்கம் போல ரொம்ப அழகா பொறுமையா நிதானமா சொல்லி கொடுத்தீங்க. டேஸ்டும் சூப்பரா இருக்கு மேம். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ.